ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேத்ரா சேனல். இன்னைக்கு நேத்ரா சேனலில் நம்ம மோர் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு கடுகும் சீரகம் சம அளவு எடுத்துக்கணும். சீரகம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதற்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய அமௌண்ட் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் நீங்கள் ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம வெறும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அதற்கு முன்னாடி நான் தயிர் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கேன்னா, தயிர் வந்து 200 ml தான் எடுத்திருக்கேன். நல்ல புளிச்ச தயிர் 200 ml போதுமான அளவு. இதில் 10 பேர் நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மோர் குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெயில் போட்டுடலாம். வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது துவரம்பருப்பு. நான் வந்து 100 துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இதில் சேர்த்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். தயிர் குழம்பு செஞ்ச உடனே அதில் செஞ்சு போடுறதுக்காக உளுத்தம்பருப்பு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டேன். வடை செஞ்சு போடுறதுக்காக இதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, உளுத்த மாவு. இதில் வேற எதுவும் ஒன்று ஆட் பண்ணலை. வேணும்னா உங்களுக்கு காரத்திற்கு மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம துவரம்பருப்பையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இதுதான் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம். இப்போ ஒரு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு கடுகு சீரகம் போட்டிருக்கேன். அதிலே 2 பெருங்காயம் கட்டியும் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுடலாம், கருவேப்பில. பருப்போட இந்த இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். சரி, கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், முழுக்குன்னு அரைச்சிடாதீங்க. 2 தக்காளியும் நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் தரும் குழம்பு. இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் நான் இதை அரைச்சி வச்ச விழுதை வந்து கொட்டிக்கிறேன். இப்போ கொட்டியாச்சு, இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா, பச்சரிசி, துவரம்பருப்பு, அது ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன், மஞ்சள்தூள், அந்த வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாம் உள்ளே அரைச்சிட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் தொழவி தொழவி கொடுக்கணும். துவரம்பருப்பு சேர்த்ததுனால உங்களுக்கு கட்டி பதத்துக்கு உடனே வரும். அதனால் நீங்கள் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம், அது வரைக்கும் இது தண்ணியில் தான் வேணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் 200 ml தயிரை ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றின பிறகு நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. தழைய போட்டு இப்போ இறக்கிடலாம். தயிர் குழம்பு ரெடி இருக்கு. இது சுட சுட செஞ்சு நம்ம உடனே குழம்புல போட்டுடலாம். குழம்புல சூடாக போட்டிங்கன்னா நல்லா உறிஞ்சிடும், தயிர் வடையும் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. டேஸ்டியாக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.